வெல்கம் பேக் டு சுமையாஸ் வ்ளாக். நம்ம விளையாடலாமா? அப்ப சாப்பிட்டீங்களா? வாங்க நம்ம விளையாடலாம். சுமையா? ஏமா சுமையா, இந்த சாப்பாடு கொண்டு போய் சரசக்கா கொண்டு போய் கொடுத்துட்டு வா சுமையா. உனக்கு இதே வேலைதாம்மா, சரசக்காக்கு கூட அவங்களுக்கு கூட இதே உனக்கு வேலைதான். அப்படி சொல்லக்கூடாது சுமையா. அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருக்கும் போது நம்ம மட்டும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நமது நபி முகமது நபி அவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. இஸ்லாமும் இதுதான் சொல்லுது. அம்மா, முகமது நபி சொல்லியிருந்தாலும் நம்ம எதுக்கு சரசக்கத்தை கொடுக்கணும்? இதுல ஜாதி மத பார்க்க கூடாது சுமையா. அண்டை வீட்டுக்காரர் சொல்லிதான் முகமது நபி வந்து சொல்லி இருக்கிறாங்க. இதுல சரசக்காவா இருந்தாலும் சரியே, ஸ்டெல்லா அக்காவா இருந்தாலும் சரியே, அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருக்கும் பொழுது நம்ம வந்து வயிறு நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி முகமது நபி சொல்லி இருக்கிறாரு. இஸ்லாமும் இதைத்தான் நமக்கு வந்து வலியுறுத்துது சுமையா. ஓ, முகமது நபி இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்களா? எனக்கு இப்பதாமா தெரிஞ்சது. நானே என் வாழ்க்கையில மூத்தார வரைக்கும் இத கடைபிடியமா தாங்க நபி சொல்லிட்டு வந்துடுறேன். பெற்றோர்களே, முகமது நபி உடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வார்த்தைகளும் மனித சமூகம் வாழ்வதற்கான நல் உபதேசமே. ஆகவே அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பதால் முழு சமுதாயமும் பயனடையும். ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை வளர்த்து எடுப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. இறைவன் அதற்கு அருள் புரிவானாக.